விவேக்ஸ் மான்சூன் சேல்ல 3 liters அண்ட் அபவ் சைசஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் ₹3,550 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே உங்க அருகில் இருக்க விவேக்ஸ்க்கு வாங்க. அவங்க லேசா மொறைச்சா நாம நல்லா மொறைக்கணும். அப்போ தளபதி 67 படத்துல நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் இல்லையா, அவருக்கு பதில நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் இருக்க போறாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் தளபதி 67ல இருந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், தளபதி 67 ஒரு மிகப்பெரிய ஹைப்போட வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ இந்த படத்துக்கான பூஜை நேத்து வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அந்த பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லாம கோரியோகிராஃபர் சாண்டி அவர்கள் வந்திருக்காங்க, அண்ட் த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க, அண்ட் பிரியா ஆனந்த் அவர்களும் வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது படத்துல நிறைய வில்லன்ஸ் இருக்க போறாங்கப்பா, 7 villains இருக்காங்கப்பா. அதாவது நிவின் பாலி அவர்கள் இருக்க போறாரு, பிருத்திராஜ் அவர்கள் இருக்க போறாரு, சஞ்சய் தத் அவர்கள் இருக்க போறாரு, மிஷ்கின் அவர்கள் இருக்க போறாரு, விஷால் அவர்கள் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேரை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. சோ இவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா விஷால் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ இப்போ அந்த விஷால் அவர்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, சோ அந்த கேரக்டரை தான் நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காராம். ஆமாங்க, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் விஷால் அவர்கள் பண்ண வேண்டிய அந்த கேரக்டரை வந்து பண்ண போறாரா. சோ அதனாலதான் நேத்து வந்து அந்த பூஜையும் வந்து அட்டன் பண்ணிருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. கூடவே வந்து பிரியா ஆனந்த் அவர்களும் இருக்காங்க, த்ரிஷா அவர்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. கூடவே பத்தல பத்தல அப்படின்ற அந்த டான்ஸை வந்து கொரியோகிராஃப் பண்ண நம்ம சாண்டி அவர்கள் தான் இந்த படத்திலையும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்காக சூப்பரா ஒரு பாட்டை வந்து கொரியோகிராஃப் வந்து பண்ண போறாராம். ஆல்ரெடி தி தளபதியிலையும் அவர் தான் வந்து கொரியோகிராஃபி வந்து பண்ணியிருந்தாரு. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோஸ்லயும் வந்து ஒரு ஷூட் வந்து போயிட்டு இருக்கான். அதாவது அந்த கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதுக்கான ஷூட் வந்து பிரசாத்ல ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு படத்தோட டீம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் கேட்கும் போதே மைண்டுக்குள்ள ஓடுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, வெயிட்டிங்லேயே வெறி ஆகுதே அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப் எகிறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஏன் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ணனாக இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த படத்தில் சூர்யா வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். பாலா வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை, அந்த கசப்புகளை, அந்த காயங்களை எல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த அறிக்கையில் இருக்கும்.